வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக செய்யக்கூடிய ஊறுகாய் பார்க்க போகிறோம். புதினா வச்சு புதினா ஊறுகாய் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சம்மருக்கு வந்து நல்லா கூலிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க அதை சேர்த்து தேவையான பொருளும் செய்மரம் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கட்டை வந்து புதினா எடுத்துருக்கேன். ஸோ இதை இலையெல்லாம் வந்து நல்லா கிள்ளி வச்சுருக்கேன், அலசி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து புதினா ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாக இருந்தால் இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கலாம். ஸோ புளி வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம வந்து காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இது மூணுமே வந்து பாதியாக கிள்ளி போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் எண்ணெயில் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் வதங்கும் போதே வந்து நம்ம இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தோல் செஞ்சு சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் வந்து நல்லா அதோட ராசமல் போடுறதுக்கு வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சிருக்க புதினா வந்து இதில் போட்டுக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இது எல்லாமே வந்து அதோட ராஸ் மெல் போடுறதுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். நம்ம பாருங்க சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது தேவையான அளவுக்கு வந்து நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊறுகாய்க்கு எவ்வளோ தேவையோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து ஃபுல் புதினாவே நான் வந்து கடாயிலேருந்து ஆற வச்சுட்டு நல்லா வந்து தண்ணி விடாமல் வந்து கெட்டியாக இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ தண்ணியே சேர்க்காதீங்க, அப்போ தான் வந்து நம்ம ஊறுகாய் வந்து கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஸோ வாங்க இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஊறுகாய்க்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் அதே கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து சூடாகும் ஒரு வெறமிளகாய் வந்து பாதியாக கிள்ளி போட்டுக்கலாம். அது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, அளவுக்கு வந்து சீரகம் போட்டுக்கலாம். கடுகுலாம் நல்லா பொழிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து தாளிப்பு வந்து ரெடியாக இருக்குது நம்மளுக்கு வந்து நம்ம ஊறுகாயில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான புதினா ஊறுகாய் வந்து ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு போல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் அதுக்கெலாம் வந்து நல்லா சூப்பரான காம்பினேஷன். நல்லா இந்த சம்மருக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, கூலிங்காகவும் இருக்கும். அதில் வேறு சத்துலாம் கூட நம்ம நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.